வணக்கம் தமிழ்ஞ்சங்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கவுண்ட் ஏறணும்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஃபேக்கா இல்லை ஒரிஜினலா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, வாங்க என்னன்றதை பார்ப்போம். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்கள் சேனல் உங்கள் வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்குது, உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறணும்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கும். இன்னொருத்தர் வந்து உங்கள் வீடியோலாம் நல்லாயிருக்கும், உங்கள் வியூஸ்லாம் கவுண்ட் அதிகமாகணும்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கும். நாமளும் அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சி நம்மளும் அந்த வெப்சைட்டில் போனால் என்ன நடக்குன்றதை சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததை சொல்கிறேன். எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்கள், இதை பாருங்கள். லவ்விங் த வீடியோ, யூ ஷுட் செக் அவுட் SMZeus.com, இட் வில் ஹெல்ப் யூ க்ரோ யுவர் சேனல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி கமெண்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா என்ன நடக்குன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த கமெண்டோட வெப்சைட் SMZeus, இந்த வெப்சைட் தான் அது. அண்ட் இதுதான் அந்த ஹோம் பேஜ். அண்ட் இதில் பாருங்கள், உள்ளே போனால் ஸ்டார்ட் நவ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அண்டு எப்படிலாம் நம்ம சப்ஸ்கிரைப் இது பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், இது கிரியேட் அன் அக்கௌண்ட் அதெல்லாம் இருக்கும். அண்ட் இதில் பாருங்கள், ஹோம் பே அதாவது லாகின் பண்ண சொல்லும், இல்லை ரெஜிஸ்டர் பண்ணணும், லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கும். அண்ட் அதை பண்ணதுக்கப்புறம், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லாகின் பண்ண சொல்லும். அதில் நம்ம நேம் அப்புறம் நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கும். அண்ட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு வந்து நீங்கள் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்டோ இல்லை வியூஸ் கவுண்ட்டோ ஏறும்னா இந்த அமௌண்ட், அதாவது இப்படி ஒரு டாலர் நீங்கள் கட்டினா அதை பே பண்ணால் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். நாமளும் அதை நம்பி அந்த அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுவோம். பார்த்தா நமக்கு வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ஏறாது, அண்ட் எதுவுமே நடக்காது. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புனது. இது எனக்கும் வந்திருக்குன்றனால நான் எதுவும் அப்ளை பண்ணி பார்க்கல, நான் பே பண்ணல. ஆனால் எனக்கு என் தெரிஞ்சவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நடந்ததுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அந்த ஹோம் பேஜில் ஒரு சேனல் அதாவது ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள், SMZeus-ஓடது. அண்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் அதில் பாருங்கள், ஒரே ஒரு வீடியோ தான் போட்ட மாதிரி இருக்குது SMZeus-லேருந்து. அண்ட் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது, வேறு எந்த வீடியோவுமே இல்லை. ஸோ இதை நம்புறதா வேணாமான்றத டவுட் நிறைய பேருக்கும். இது வேணான்ற என்னை பொறுத்தவரை இது இந்த மாதிரி ஆன வெப்சைட்லாம் நம்ம போய் பார்க்க வேணாம், இந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம். நம்ம அமௌண்ட் எல்லாமே போய் பே பண்ணது எல்லாமே பணம் போனால் பரவாயில்ல, நம்ம டேட்டாஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ எது வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம நேம் நம்பர் எல்லாமே வாங்கினதுனால. ஸோ எது வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு கமெண்ட் படிக்கிறேன் பாருங்கள், ஒருத்தரோட கமெண்ட்டு. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த கமெண்ட் பாருங்கள், யூ ஹவ் காட் யுவர் செல்ஃப் எ நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு மெசேஜ் வந்திருக்கு போல், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அண்ட் ரெஸ்ட் 5 hours அப்புறம் பார்த்தா நோ நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி போய் பார்த்தா சப்ஸ்கிரைபர் வந்துருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அண்ட் உள்ளே போனால் எதுவுமே இருக்காது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதை யாரும் நம்பி போக வேணான்றதுக்கான தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஒன்றுனால கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.